வெல்கம் டு கணேஷ் குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பச்சை மிளகாய் வச்சு ஒரு அருமையான தொக்கு ஊறுகாய் இல்லைன்னா வந்து புளி மிளகாய் எப்படி வேணாலும் செய்யலாம். இது எங்கள் மாமியார் ஸ்பெஷல். எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பச்சை மிளகாய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்போட ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு வெந்தயம் சீரகம் அதை வந்து அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து முக்கியமான பொருள் வந்து புளி பேஸ்ட்டு. நான் புளி பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அதை எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து புளி வந்து வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெந்தயம் ஜீரகம் கடுகு இருக்கு இல்லையா, அதை நல்லா வெறும் கடாயிலே நல்லா வறுத்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்த எடுதும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அதே அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை லேசாக எண்ணெயிலேயே வந்து வதக்கிட்டு இருக்கலாம். இது வதங்கிறதுக்கு இடையில நம்ம வந்து இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் வெந்நீர் ரெடி பண்ண போகிறோம். சுடுதண்ணி, இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அந்த மிளகாய்க்கு. அதுக்கு சுடுதண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லது, ரொம்ப கெடாமல் இருக்கும் நம்ம நாளைக்கு இந்த மிளகாய் ஊறுகாய். இந்த அளவுக்கு வந்து மிளகாய் வதங்கினதும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதே கடாயிலே வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த புளி பேஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு டே செஞ்சு வச்சுட்டா மீன் குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டக்குன்னு எடுத்து போட்டோமா ஒரு டிஷ் செஞ்சமான்ற அளவுக்கு இருக்குது. இதை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். புளி பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுருந்தோம்ல அதை இது கூட ஆட் பண்ணி இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வச்சு அந்த தொக்கு மாதிரி பதம் வரணும், எண்ணெய் பதத்துக்கு வரணும். அது வரை இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுக்கடையில் நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயம் கடுகு ஜீரகம் இருக்கு இல்லையா, அது ஒரு உரலில் மாற்றி இதை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட கொஞ்சம் குறை குறப்பாக நீங்கள் வந்து அரைச்சி அல்லது நுணுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா குறகுறப்பாக போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது, நல்லா வந்து அந்த புளி தண்ணி இதுகளோடுமே நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் காய்கறி இது மாதிரி கிடைக்காதப்போ இந்த மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க. டேஸ்ட்டும் ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த வெந்தய ஜீரகம் கடுகு பொடியை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 2 நிமிஷம் வந்து கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இது கொதித்ததும் இதை வந்து ஒரு பவுலில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். தயிர் சாதம் அந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான், பட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.